எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். நேத்தே பிக் பாஸில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் நடந்தது. ஸோ வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஷோ ஓப்பனிங்லேயே ஆஜித் ஏதோ ஒரு தமிழ் இங்கிலீஷ் பாட்டு ஸ்டைலில் பாடுறதா காட்டிட்டு இருக்காரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோலி நரி டாஸ்கில் யார் வின் பண்ணால் கரன்சி அதிகமாக யார் வச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி காட்டினாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருப்போம். அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வின் பண்ணது பாலா தான். பாலாக்கு தான் சூப்பர் பவர் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கான நாமினேஷன் வருது. யார் யாரெல்லாம் பெஸ்ட்டுக்கு யார் யார் பேர் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாலா பேரை தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனா பேரை சொன்னாங்க. ஸோ யார் பாலா பேரை சொன்னாங்க அர்ச்சனா பேரை சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரியோ, ரம்யா, ஷிவானி, ஆஜித், அனிதா இவங்க அஞ்சு பேரும் ஒட்டுக்கா பாலா அர்ச்சனா பேரை மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்தபடியாக ஆரி வந்து யாரை சொன்னாருன்னா பாலாரியோ பேரை சொன்னார். சோமும் அதே பாலாரியோ பேரை சொன்னார். அடுத்து கேபி, பாலா, சோம சொன்னாங்க. பாலா வந்து ஷிவானி சோம சொன்னாங்க. அர்ச்சனா ரம்யா சோம சொன்னாங்க. குரூப்பில் டூப்பு மாதிரி ஷிவானியை பெஸ்ட்டுக்கு சொன்னது தான் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. சரி, அது பாலாவோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஸோ இதில் எட்டு வாக்குகள் எடுத்து பாலா லீடில் இருக்கார். அடுத்தபடியாக அர்ச்சனா அஞ்சு வாக்குகள் எடுத்தாங்க. சோம்க்கு மூணு பேர் சொன்னாங்க, ரியோக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் யுனானிமஸாக செலக்ட் பண்ணி பாலா அண்ட் அர்ச்சனாவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது கேப்டன்சி டாஸ்க்குக்கு அவங்க தான் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வீக்லேயே ஓவராலாக பெஸ்ட் பண்ணது யார் அப்படிங்கிற பேரை கேட்குறாங்க. இங்கே வந்து ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வந்து ரம்யா பேரை சொல்கிறாங்க. அனிதா, ஆஜித், ஆரி, பாலா, சோம், ரியோ இவங்க எல்லாருமே ரம்யா பேரை தான் சொல்கிறாங்க. ஆரி அதுக்கான ஒரு ரீசனும் கொடுக்குறாரு. கமல் சார் எப்போவுமே ரம்யாவை பார்த்து சேஃப் கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அதை உடைக்கிற விதமாக இந்த வாட்டி ரம்யா அது எல்லாத்தையும் உடச்சிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்திருக்காங்க, நல்லா விளாண்டாங்க அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. உடனே ரம்யா மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெஞ்சன்ஸோட தான் பேசுகிறாங்க. அந்த மனுஷன் நல்லதை தான் சொல்கிறாரு, ஆனால் அதை கூட ஏற்றுக்கிற பக்குவம் ரம்யா கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி ஆரி மேலே இவங்களுக்கு என்ன காண்டுன்னு தான் புரிய மாட்டேங்குது. அடுத்தபடியாக ரியோ பேரை மூணு பேர் சொல்கிறாங்க. கேபி, அர்ச்சனா, ஷிவானி மூணு பேரும் ரியோவை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த டாஸ்கில் ரியோ நல்லா பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ரம்யா ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி தன்னோட வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசி தனக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அத்தனை பேரும் ரம்யாவை சொல்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அந்தளவுக்கு இல்யூஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. கடைசியாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் பேரில் பாலா அர்ச்சனாவும் இப்போ ஓவரால் வீக்கில் பெஸ்ட் கொடுத்தது ரம்யா அப்படிங்கிறதுனால அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டி போட போகிறது இந்த மூணு பேர் தான். பாலா, அர்ச்சனா, ரம்யா இவங்க மூணு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே பார்த்துருப்போம் இவங்க மூணு பேரும் போட்டியிடுறத. அதில் அர்ச்சனா வின்னும் பண்ணிட்டாங்க. ஓகே, பிக் பாஸ் அர்ச்சனாவை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டுட்டார் தான் போல இருக்கு. அடுத்தபடியாக ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான நாமினேஷன் வருது. அதில் எடுத்தோடனே பாலா என்ன சொல்கிறாருன்னா அனிதா பேரை சொல்கிறாரு. அதாவது அனிதா பாத்ரூம் கிளீனிங்க்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவங்க வந்து நான் பாத்ரூம் கிளீனிங் பண்ணுறேன்னு வாயில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பண்ண மாதிரி தெரியல, பாத்ரூம் கற்றுக்கிற மாதிரி தெரியல. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுல கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது, இப்போ கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு அனிதா ஆர்கியூ பண்ணுறாங்க. இருந்தாலும் பாலா அனிதா பேரை தான் சொல்கிறாரு. அதே மாதிரி பாலா கேபி பேரையும் சொல்கிறாங்க. இங்கே இருக்க முக்காவாசி பேர் கேபி பேரை மட்டும்தான் சொல்கிறாங்க. ரம்யா, அனிதா ரெண்டு பேரும் ரியோ கேபியை சொல்கிறாங்க. ஷிவானி, ஆஜித் ரெண்டு பேரும் ஆரி கேபியை சொல்கிறாங்க. சோம் வந்து ஷிவானி கேபியை சொல்கிறாரு. அடுத்து அர்ச்சனா ஷிவானி ஆரியை சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து ஷிவானிக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு டாஸ்கில் அவங்க இன்வால்மெண்ட் காட்டலை, கிச்சனில் நாங்கள் வந்து வெசல் வாஷிங் வச்சுக்கலான்னு சொன்னோம், ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒரு குறை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அடுத்து கேபி வந்து ஷிவானி அனிதாவை சொல்கிறாங்க. ஆரி ஷிவானி ஆஜித்தை சொல்கிறாரு. ரியோ ஷிவானி ஆரியை சொல்கிறாரு. கடைசியாக வேர்ஸ்ட் பெர்ஃபார்மராக ஷிவானி அண்ட் கேபியை எல்லோரும் சேர்ந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல கேபி நல்லாவே விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆஜித் பேரை யாரும் சொல்லலைங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாலுமே ஆஜித்தும் ஷிவானியும் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லணும். கேபி நல்லாவே தான் விளாண்டாங்க இந்த டாஸ்க்கை. நேற்று ஃபார்மான அர்ச்சனா லேடி கேங்க் எல்லாருமே கேபியை டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ஃபவுல் ப்ளே பண்ணதை மறைக்கிறதுக்காக கேபியை வஸ்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. ஷிவானி மேலே கம்ப்ளைண்ட் வச்ச அர்ச்சனாக்கு ஷிவானி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. வெசல் வாஷிங்கை எனக்கு தனியாக கொடுங்க, நான் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லலை அப்படின்ட்டு ஷிவானி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அர்ச்சனாக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினதுனால கேபி அண்ட் ஷிவானியை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரியும் அனிதாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாலாவை பற்றி. அனிதா சொல்கிறாங்க
சிவானி இருக்கிற வரைக்கும் தான் பாலா கூட இருப்பார், அதுக்கப்புறம் அவர் லவ் பெட் கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு அனிதா சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கெல்லாம் பாலா வெயிட் பண்ணல அனிதா, அவர் ஆல்ரெடி அந்த கேங்கில் தான் இருக்காரு அப்படிங்கிறது சொல்லணும் போல தோணுது எனக்கு. அடுத்து ஆரியும் பாலாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அவன் நேரடியாக என்கிட்ட மோத மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இது இருக்க ப்ரோமோத்ரியில் பார்த்த மாதிரி ரம்யா, பாலா, ஆஜித் மூணு பேரும் ஆரியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் அடுத்தவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு, அடுத்தவங்களோட வேர்ஸ்ட்டை மட்டும் சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொல்லணும். நீங்கள் டாஸ்கில் பண்ண வேர்ஸ்ட்டை தான் அவர் சொன்னாரே ஒழிய உங்களோட பர்சனல் அப்படின்னு எதையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் அப்படியே பண்ணீங்க ரம்யா, அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கிண்டல் பண்ணுறது, அவர் பண்ணுறது எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது, இதை தானே பண்ணிட்டு இருந்தீங்க. வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு நேம் சொல்லும் போது கூட இவங்க இஷ்டத்துக்கு தான் சொல்கிறாங்களே ஒழிய உண்மையான வேர்ஸ்ட்டை சொல்கிறது இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறது தான் இவங்களுக்கு இவ்வளோ காண்டாகுதுன்னு தோணுது. அல்டிமேட்டாக ஆஜித் சொல்கிறது தான் இன்னும் சிரிப்பு வருது. யாராவது அவருக்கு சொல்லி புரிய வைங்களேன், அவரை நாங்கள் தேர்ட் வீக்லேயே எவிக்ட் பண்ணிட்டோம், அவர் எவிக்ஷன் பாஸை வச்சு சேவ் ஆகி உள்ளே உக்காந்துட்டு இருக்காருன்னு யாராவது அஜித்திட்ட சொல்லி புரிய வைங்களே அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. அவர் என்னடானா பீப்புளோட சப்போர்ட்டில் நான் உள்ளே உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு கோட்டையை கட்டி உக்காந்துட்டு இருக்காரு. பாவம் பையன் வெளியே வந்து எவ்வளோ ஃபீல் பண்ண போறாருன்னு தான் தெரியல. ஏதோ அஜித் இங்கே தன்னோட எல்லா திறமையும் காட்டி இங்கே அப்படியே பெஸ்ட்டாக ஷைன் ஆகிட்டு இருக்க மாதிரியும், ஆரி வேணும்னே குறம்பு கண்டுபிடிக்கிற மாதிரியும் தான் அஜித் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது. பாலா ஆரி கிட்ட சமாதானம் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் வந்து பின்னாடி ஆரியை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் திருந்தவே மாட்டாருன்னு தான் தோணுது. அடுத்து கன்ஃபஷன் ரூமுக்கு எல்லாரையும் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்ட மாதிரி இந்த வாட்டி ஆஜித்தை கூப்பிட்டாரு பிக் பாஸ். அவருகிட்டையும் சில கேள்வி கேட்கிறாரு, ஆனா ஆஜித் கிட்ட இருந்து எந்த ஒரு கண்ணீரும் வரல. அதனால டிசப்பாயிண்ட் ஆன பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, அடுத்து ஆஜித் கிட்ட நீங்க நல்லா நடிப்பீங்க தானே, ஒரு சீன் சொல்ற நடிங்க அப்படின்னு ஒரு சீனை கொடுக்குறாரு. ஆஜித் அதை நல்லாவே நடிச்சாருன்னு தான் சொல்லணும். அடுத்து அர்ச்சனா அனிதாக்குள்ளார ஒரு சின்ன மொக்க காமெடி நடந்துட்டுருக்கு. அர்ச்சனா வந்து அனிதாவோட ஹஸ்பண்ட்கிட்ட கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி தான் 9 வருஷம் இந்த பொண்ணை வச்சு சமாளிச்சிங்களோ, இங்கே என்னால் 90 நாளில் சமாளிக்க முடியல, நீங்கள் 90 நாள் எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மொக்கையாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். அடுத்து ஒரு வழியாக கேபி அண்ட் சிவானியை வெளியே விட்டுடுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஆரியை கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு பிக் பாஸ். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் 70 நாள் உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்ட பிக் பாஸ் ஆரிக்கிட்ட 70 நாளும் உங்களோட பங்களிப்பு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. இதுவே ஆரிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்ட ஆரி அங்கேயே கண் கலங்கிடுறாரு. அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அவரோட ஒரு துளி கண்ணீர்லேயே தெரியுது. என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் ஃபஸ்ட்டுனா ஆரி பேரை சொல்லுவாங்களே வழியே இது வரைக்கும் பெஸ்ட்டுக்கு சொன்னதே கிடையாது. அந்த வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருந்தவர் அந்த வார்த்தையை கேட்டதும் கண் கலங்கிட்டார்னு தான் சொல்லணும். கமல் சார் கூட வீக்கெண்டில் ஆரி அப்ரிஷியேட் பண்ணதா தெரியல. ஆரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு, ஒரு வாட்டி கூட அப்ரிஷியேட் பண்ணவே கிடையாது. அர்ச்சனாவை கூட வார வாரம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, ஆனால் ஆரிக்கு ஒரு நல்ல வார்த்தை இது வரைக்கும் ஒரு சொன்னதே கிடையாது. இங்கே உள்ளே வந்து அப்படி என்ன நான் கிழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் உங்களோட வார்த்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் புரிய வச்சிட்டீங்க அப்படின்ட்டு ஆரி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காகவே நான் இன்னும் மீதி நாட்களில் சிறப்பாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆரி பேசின இன்னொரு வார்த்தையை அப்படியே கட் பண்ணிட்டாங்க, அதை அன்சீனில் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் கேட்குறாரு, நீங்கள் சிறந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தோணுதான்னு கேட்குறப்போ ஆரி பதில் சொல்கிறாரு, இங்கே என்டர்டெயின்மெண்ட்னா எல்லாருமே அடுத்தவங்களோட உருவத்தை வச்சு கேலி பண்ணுறாங்க, இல்லைன்னா அடுத்தவங்களோட குணத்தை கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேணாம் பிக் பாஸ் அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. எவ்வளோ தங்கமான மனசாக இருக்கார், இவரை போய் கிண்டல் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தான் தோணுதோ அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது. ரம்யா, பாலா, ஆஜித் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆரியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரி இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசும் போதே ஃபோக்கஸ் ரம்மி பாலாக்கு தான் வைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆரியை பற்றி பின்னாடி பேசினாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து ஒரு நிப்பான் பெயிண்ட் டாஸ்க் வைக்கிறாங்க. அங்கே வந்து ஆரி, அனிதா, சோம், கேபி இவங்க ஒரு டீமாகவும், பாலா, ரம்யா, ஆஜித், சிவானி ஒரு டீமாகவும் இருக்காங்க. நடுவராக ரியோவும் அர்ச்சனாவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலா டீம் வந்து அந்த டாஸ்க்கை பண்ணுறாங்க. அதாவது ஒரு க்ளூ ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அந்த க்ளூ கண்டுபிடிச்சு கடைசியாக பானையை வந்து உடைக்கணும், உரியடிச்சு உடைக்கணும் அப்படி. பாலா கேங் பண்ணப்போ அமைதியா இருந்த ரியோவும் அர்ச்சனாவும் ஆரே டீம் வந்து இந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த க்ளூ கண்டுபிடிக்கிறதுக்கு விடைக்கு நாம கண்டுபிடிக்கணும், அந்த க்ளூவோட விடையை அப்படி தப்பா சொல்லும் போது இவங்க ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் மூளை இல்ல, மூளையை கழட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா ஒரு விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்க டாஸ்க் செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒரு கேவலமா அர்ச்சனா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாலா டீமுக்கு இதை பண்ணாத அர்ச்சனா ஆரின்னு வந்தோடனே இது பண்றதுக்கு தான் பார்க்கறதுக்கு
பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் முகம் சிலிக்கிற மாதிரி இருக்குது. க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்ச முடித்த பிறகு கடைசியாக வந்து உரியடிக்கணும். இங்கே வந்து ஆரி கண்ணை கட்டிட்டு உடைக்க வராரு. ஆரியோட குறி கொஞ்சம் தப்புறதுனால பார்த்துட்டு இருந்த ஆஜித்தும் பாலவும் அப்படி சிரிக்கிறாங்க. இதை கூட உன்னால் அடிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆஜித் வந்து அடிக்கும் போது அவர் ஒரே அடியில் அடிச்சிடுறாரு தான். ஆனால் அதுக்குன்ட்டு இப்படியா கிண்டல் பண்ணுவாங்க சிரிச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் கரிய பூசுகிற மாதிரி ஆரியன் டீம் 19 நிமிஷத்தில் அந்த டாஸ்கை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதே பாலா அன் டீம் எடுத்துக்கிட்ட நேரம் 24 நிமிஷம். வின் பண்ணி இவங்களுக்கு பரிசு கொடுத்தோன்னே ஆஜித் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, செம்ம பல்ப்பு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுச்சு. இதோட நேத்திய ஷோ முடிஞ்சது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? நேற்று அவங்க பண்ண விதம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்கள் மனசில் இந்த கோலினரி டாஸ்கில் யார் வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்றைய தினத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.